வணக்கம் அன்பு நேயர்களே, நான் வந்து ரகுநாதன். நாங்கள் வந்து மெக்கானிக்கா மோட்டார், நியர் ஆத்தரைஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபார் தமிழ்நாடு. அண்ட் நம்ம எங்கே இருக்கோம்னா, கோயம்புத்தூர்ல நம்மளோட பிரான்ச்சில் இருக்கோம். பிரான்ச் நேம் வந்து கிரீன் இண்டியா ஈவி. இவங்க வந்து போத்தனூர் லொக்கேஷனில் லொக்கேட் ஆகியிருக்காங்க. கோயம்புத்தூர் போத்தனூரில் நியர் குர்த்தி ஏரியா. வாங்க நம்ம உள்ள போய் அவங்கள பத்தி பார்ப்போம். இவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த பிரான்ச்சோட சேல்ஸ் மேனேஜர் சார். ஃபர்ஸ்ட் உங்க பேர் உங்க பத்தி சொல்லுங்க சார். என் பேர் முகமது அசார். நான் ஆட்டோமொபைல் ஃபீல்டோட 40-50 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோட இருக்கிறேன். நான் வந்து லோக்கல் பர்சன் தான், இங்க கோயம்புத்தூர் தான் அப்படின்னு கேட்டீங்க. ஸோ எங்களோட பிராண்ட் போயிட்டுனா கிரீன் இண்டியா சொல்லிட்டு நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்படின்னா. ஸோ இது எப்படி நாங்கள் ஆரம்பிச்சோன்னா, இது நம்ம மெட்டாலிக் மோட்டார் சொல்லி நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படிங்கிற ராயல் இவி பிராண்டோட மெயின் டிஸ்ட்ரிபியூட்டர் அவர் தான். ஸோ அவங்க மூலியமா நாங்கள் இன்ட்ரோடக்ஷன் போய் அவங்களுக்கு பேசி நாங்கள் அதுக்கப்புறம் ஆரம்பிச்சோம் அப்படிங்கிற அந்த பிள்ளைங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா நமக்கு டாப் ஸ்பீட் மாடல் வெஹிக்கிள்ஸ் நம்மகிட்ட அவைலபிலிட்டிஸ் இருக்கு, அண்ட் லோ ஸ்பீட் வெஹிக்கிள்ஸ் அவைலபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ ராயல் இவி பத்தி சொல்லுங்க, நம்மளோட பிராண்ட் எப்படி இருக்கு, நம்ம பிராண்ட்ல எத்தனை வெரைட்டி இருக்கு? இப்போ நம்ம பிராண்ட்ல போயிருந்தா ஆக்சுவலா டாப் ஸ்பீட் வரைக்கும் இருக்கிற மாதிரி லோ ஸ்பீட் வெஹிக்கிள்ஸ் நமக்கு இருக்கு அப்படிங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா போத் இப்போ லேடிஸ் ஓட்டுறவங்களுக்கும் இஸ் கம்ஃபர்டபுளா இருக்கும், ஜென்ட்ஸ் ஓட்டுறதுக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கும். ரெண்டாவது போயிட்டுனா இப்போ நம்ம நார்மல் வெஹிக்கிளே பார்த்தீங்கன்னா நிறைய ஜாஸ்தியாக ஸ்பேசஸ் இருக்க மாதிரி வெஹிக்கிள்ஸும் கொடுத்துருக்காங்க. லோ கேரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்கேஸ் சப்போஸ் ஒரு லேடி கஸ்டமர் வெளியே பர்ச்சேஸ்க்கு ஏதாவது போகிறாங்க, பெரிய ஷாப் ஏதாவது மாலுக்கு ஏதாவது போகிறாங்க அப்படின்னா, ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அந்த பேக் வைக்கிற இடம் வைக்கிறது பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்ம ஸ்பேஸ் மேஸ்னு ஒரு மாடல் இருக்கு. ஸோ அதில் நல்லாவே ஸ்பேசஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃப்ரண்ட் ஸ்பேசஸ் வந்து அவங்க ஒரே இல்லாமல் அவங்க வெரி மச் ஸ்பேசஸ் வச்சுக்குவாங்க, ரைட் பண்ணுவாங்க. ஸோ இதில் என்ன அவங்க கம்ஃபர்டபுள் நல்லா இருக்கு, இந்த மாதிரி யாரும் நம்ம எதிர்பார்க்கணும் அவசியம் இல்லை. ஸோ அதே இடத்துல உங்களுக்கு ஸ்பேசஸ் நல்லா இருக்கனால வச்சுக்கலாம் அப்படிங்கிறோம். ரெண்டாவது அதுலேயே பார்த்தீங்கன்னா விகாசோட ஒரு மாடல்ஸ் இருக்கு, அது ஸ்போர்ட் இமேஜ் தான். யங் லேடிஸ்க்கு யங் ஜென்ஸ்க்கு வந்து ரொம்ப கொடுக்குற மாதிரி ஒரு மாடல்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அதே மாதிரி நார்மல் இப்போ நம்ம மார்க்கெட் ஏரியாஸில் போகும்போது அவங்க லக்கேஜ் ஜாஸ்தியாக கொண்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்ல போனால் கிளாரியேட்டர் ஒரு வெஹிக்கிள் கொடுத்துருக்காங்க, அது தான் அவங்களுக்கு வந்து நல்லா ரீச் ஆகிருக்கு கஸ்டமர்ஸ். ஏன்னா லோட் ஜாஸ்தியாக நம்ம மற்ற வெஹிக்கிள்ஸ் பேங்க் பேங்க் எடுத்து போகும்போது பல நல்ல ஸ்டேஜஸ் இருக்கு. ஸோ அதை நம்ம வந்து இது பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கடுத்த மாதிரி கேட்டிங் ஒரு மாடல் கொடுத்துருக்காங்க, அது வந்து நல்லா ஸ்கோப்பிங் டிசைனோட நேசுக்கு அதே மாதிரி சேம் தான், கொஞ்சம் ஸ்கோப்பிங்னஸ் தான் டபுள் டூ மூடம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா சீட்ஸ் எல்லாம் லாங் சீட்ஸ். ஸோ மூணு பீப்புள்ஸ் நல்லாவே உட்காந்துக்கலாம் உங்களுக்கு, நல்லா ஸ்போர்ட்ஸா அந்த இது கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு அந்த பீப்புள்ஸ் எல்லாம் ஜாஸ்தியாக உங்களுக்கு அடிஷனலாக கொடுத்துருக்காங்க. அதர் லாம்ப்ஸ் ஸ்பீட் லிமிட்ஸ் நார்மல் ஸ்பீட் ஸ்பீடு அந்த மாதிரி ஸ்பீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்பீட் மோட்ஸ் எல்லாமே எல்லா வெரைட்டிஸ்லையும் வரனால நமக்கு வந்து நம்ம எந்த ஸ்பீடு வேணுமோ அந்த ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி நம்ம மோட்ஸ் மாற்றி நம்ம டிரைவ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால பேட்டரி நம்ம வந்து 3-2 hours நம்ம சார்ஜ் பண்ணுறோம், 80-100 kilometers சொல்றோம். ஸோ அதுக்கு மேலேயே அந்த மைலேஜ் வந்து நமக்கு கவர் ஆகுது நமக்கு. ஸோ அந்த ஸ்பீடு கால்குலேஷன் நம்ம வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு நம்ம இருந்தோம்னா, ஸோ அந்த ஸ்பீட் கால்குலேஷன் மைலேஜ் வந்து ஜாஸ்தியாக கிடைக்கும். இது வந்து மற்ற பிராண்ட்ல வந்து கம்மியாக தான் கிடைக்குது நமக்கு அப்படிங்க. இப்போ நிறைய வெரைட்டி இருக்கனால மக்களோட ஆதரவு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ எங்களுக்கு வந்து இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறது ஒரு 20-25 days பக்கம் ஆச்சு வருது. ஸோ எங்களுக்கு என்கொயரிஸ் வாக்கிங்ஸ் வந்து நல்லா வந்துட்டு இருக்கு, அது போக நாங்கள் ஃபீல்டு ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து கஸ்டமர்ஸ் வந்து இப்போ ஜென்ரேஷன் தொடர்ந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எல்லாமே வந்து ஈவிக்கு தான் எல்லாமே கன்வெர்ட் ஆக போறாங்க. ஸோ தொடர்ந்து வந்து இந்த பிரைஸ் காஸ்ட்ல பட்ஜெட்ல வரும்போது எல்லாமே இது வருது. ரெண்டாவது நம்ம ப்ளஸ் பாயிண்ட் போயிருந்தா ஒரு சார்ஜ் போட்டா 3 weeks தான் நமக்கு வந்து செலவாகும். ஸோ பர் மந்த் போயிட்டு ஒரு 500-600 தான் நமக்கு வந்து செலவாகும். ஸோ இதே நம்ம ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள் நம்ம யூஸ் பண்ணா பர் டே நீங்க யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிட்டு கம்பல்சரி 100 rupees நீங்க அடிச்சாலும். ஸோ பர் மந்த் 30 days நீங்க சண்டேஸ் மிஸ் பண்ணிட்டு 25 days மட்டும் உங்களோட ஒர்க்கிங் டைம் டேஸ் போனீங்கன்னா 2,500 rupees பக்கம் நீங்க அது ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். பட் இது போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈவி பெனிஃபிட் எவ்ரி மந்த் வந்து அப் டு லிமிட் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து 700 rupees தான் உங்களுக்கு வந்து செலவு வரும். ஸோ அதே நீங்க இயர்லி நீங்க கன்வெர்ட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட 30-40% பக்கம் நீங்க பெட்ரோல் செலவு பண்ணுவீங்க. பட் ஈவிக்குன்னு வரும்போது ஒரு
10 to 12,000 உங்களுக்கு செலவு வரும். கஸ்டமருக்கு அதை நாங்களே பிக்அப் பண்ணி நாங்களே ரெடி பண்ணி கஸ்டமர் டெலிவரி கொடுத்துருவோம். ஸோ அந்த இஷ்யூஸ் எங்களுக்கு இல்லை, சர்வீஸ் இஷ்யூஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு இல்லை. நன்றி சார், நன்றி, தேங்க்யூ. நம்மளோட கஸ்டமரோட ஃபீட்பேக்கும் நல்லபடியா இருக்கு. நம்ம இந்த இந்த லொகேஷன் பார்த்தீங்கன்னா மெயின் ரீஜியன்ல வந்து லொகேட் ஆயிருக்கு. ஸோ வந்து வாக்கின்ஸ் நிறைய வருவாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. இதுக்கு இதுக்கெல்லாம் வந்து நம்ம மெட்டாலிக்கா மட்டும் பெரிய சப்போர்ட்டா இருக்கும். இதுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 9943978544 அண்ட் வெப்சைட் இஸ் royalevy.in அண்ட் metallicamotors.in அண்ட் தேங்க்ஸ் ஃபார் EV கிரேஸ் ஆல்சோ. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.